பூச்சியாக இருக்கு. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறிவியல் பார்க்குக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம ரொம்ப நாள் வரணும்னு நினச்சிட்டு இருந்து வரவே முடியல. நான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே எடுத்திருந்தேன் இன்ட்ரோ வந்து, பார்த்தா வீடியோவில் இல்லை, உள்ளே போய் பார்க்குறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எடுத்துகிட்ருக்கேன். அறிவியல் பார்க்குக்கு வந்திருக்கோம், ரொம்ப நாள் வரணும்னு நினச்சிட்டு இருந்து வரவே முடியல. இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக மரங்கள், அவ்வளோ மரங்கள், மூங்கில் மரங்கள் வந்துட்டு நிறையவே இருக்குது. இந்த பார்க் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம சுற்றி பார்த்துட்டு அப்புறமா சொல்லுவோம். என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்திங்க அப்படின்னா 10 ரூபா, அப்புறம் வண்டி நிறுத்தினீங்க டூ வீலருக்கு வந்து, நாங்கள் டூ வீலர் வந்தனால 10 ரூபா, அப்புறம் ஃபோர் வீலருக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி நினைக்கிற காஸ்ட்டு. எப்படி இருக்குன்னு பார்த்து மகிழலாம். ஃபுல்லாகவே மூங்கில், உள்ள போய் பார்க்கலாமா? பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி அங்கே இங்கே வருங்க, ஒரு குருவி கூடு கட்டியிருக்காங்க லைன்னு நேராக தெரியுது. இங்கே வந்து என்ன இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்களேன். பார்க்குறதுக்கு நல்லா பச்சை பச்சை, இந்த பக்கம் பச்சை, இந்த பக்கம் பச்சை, நடுவில் வந்து பாதை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கரையான் புத்துக்கு போய்கிட்ருக்கோம். கரையான் புத்து வந்து ஆர்டிஃபிஷியலாக வச்சுருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். போய் பார்க்கலாம் வாங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கீழே எல்லாமே செம்மண், ஃபுல்லாக இஞ்சி, அது என்னென்னமோ நிறைய செடிகள், சாரி இச்சி இச்சி, என்னென்னமோ பச்சை, என்னென்னமோ வச்சுருந்தாங்க செடி மரங்கள் வந்து, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருந்தாங்க. தெரியல படிச்சதுக்கு தெரியல, என்ன மனப்படமாக பண்ண முடியும். அங்கே பாருங்க மயில், எங்கே போனாலும் வந்துடுவாங்க. தெரியுது உங்களுக்கு மயில் பாருங்க. இதுக்கப்புறம் பின்னாடி அந்த பக்கம் போலாமா? ஆர்டிஃபிஷியல், இது பேர் கரையான் புத்து, இந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு பேர். பாருங்க ஆவாரம் பூ, இது வந்து கிட்டத்தட்ட ரெடி பண்ணுறதுக்கே 3 இயர்ஸ் ஆச்சாமா. இந்த மரங்கள்லாம் வச்சு வளர்ந்து ஒரு பெரிய பெரிய மரங்கள் இருந்ததெல்லாம் விட்டுட்டாங்க போல. இல்லை பூ அந்த சைட்லாம் இருக்குது பாருங்க, பெரிய பெரிய மரங்கள்லாம். இதெல்லாம் 3 வருஷத்தில் வளர்கிற மரம் இல்லைல்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய மரங்கள்லாம் விட்டுட்டு. இது ஒரு ஏக்கரை எத்தனை எவ்வளோ இடம் சொன்னாங்க, எவ்வளோ இடத்துல வந்து வளைச்சி போட்டு இந்த மாதிரி மூங்கில் செடி, நிறைய மருத்துவ குணம் உள்ள செடிகள் எல்லாமே வச்சுருக்காங்க. பார்ப்போம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு, கூடார மாதிரி நல்லா தான் இருக்கு. இந்த ஏரியா அது என்னதுங்க, இங்கே பார்த்தீங்கன்னா தேன் கூடு இருக்குது, தேன் கூடு. இதெல்லாம் வந்து ஏதோ ஆஃபீஸ் ரூம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, என்னதுன்னு தெரில. இப்போ பார்த்தீங்களா அழகாக பூக்கும், எப்படின்னா கீழே மேலே நகை லைனாக. நல்லதாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ரோடு, மெயின் ரோடு, இடுவாய் ரோடு இதுதான். ஆஹா நல்லா இருக்கு வாசம், அது என்ன பூன்னு தெரியல, நல்லா இருக்கு. இருக்காங்க பாருங்களா, தெரியுதா? 96 மணி நேரத்தில் உலக தரத்தில் ஏற்படுத்தப்பட்ட பசுமை கட்டிடம், தமிழக அரசின் 50 லட்சம். 96 மணி நேரத்தில் உலக தரத்தில் ஏற்பட்ட பசுமை கட்டிடம் பார்த்தியா? அவ்வளோதான், நல்ல ஒரு வாக்கிங் பிளேஸ் மாதிரி,
ஃபுல்லாக மறந்தால் நல்லா இயற்கை காற்று காலைல வாக்கிங் வந்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் பார்த்திங்கன்னா மெயின் காரு வண்டியெலாம் போது பார்த்திங்கன்னா அந்த சைடு தான் நம்ம இப்போ வந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா யானை குரங்கு எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம அதை போய் பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது, நல்லா பச்சை பசேர்னு வெயில் காலத்தில் வந்தாலும் சூப்பராக தான் இருக்கும் போல். மருது இதை பார்த்துன்னா இந்த மருதுன்னு சொல்லுவாங்களா அதுன்னு நினச்சிட்டேன், பார்த்தா ஒரு வாடையும் இல்லை, ஆனால் பார்க்க அது மாதிரி தான் இருக்கணும். என்னடா இவ்வளோ ஹைட்டாக வளருமான்னு நான் பார்த்தேன், ஆனால் அது குட்டி குட்டியாக இருக்கும். இதுலேயுமே ஒரு ப்ளூ கலரில் பூ வருது, வாடாமல்லி கலரில் இது வந்து இந்த சைடு இருக்கு. இப்ப நம்ம இங்க தான் போய் பார்க்க போறோம். போய் பார்க்கலாமா? மாலைக்கெல்லாம் வச்சு கட்டுவாங்க பூவுக்கெல்லாம், அதுன்னு நினைச்சிட்டேன். நல்லா காட்டுக்குள்ளே இருக்க மாதிரியே போட்டிருக்காங்க. டைகர் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சந்து இலைப்பாற்றும் கடைகள்லாம் இருக்க மாட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா கடைகள். இது என்ட்ரன்ஸ் ஆக வேண்டியது, பட் என்னன்னு தெரில பின்னாடி வெளியே வச்சிட்டாங்க. லாக்ல இருக்கு, நல்லா இல்லையா? நல்லா இல்லையா? நல்லா இருக்குது. நான் என்னைக்கு டீ குடிச்சிருக்கேன்? குளம் குட்டை அண்ணையும் மறந்து வச்சுக்கோங்க. இது என்ன வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டிப்பாளையத்தில் ஒரு குளம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த குளத்து பாளையம்னு சொல்லுவாங்களே, அந்த குளத்தை தான் வந்து நல்லா அழகாக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அந்த குளம் அதை சுற்றி இருக்க ஏரியாவை தான் வந்துட்டு இங்கே வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் தனித்தனியாக பே பண்ணணும். அந்த இதுக்கெலாம் அந்த குளம் நல்லா இருக்குது. குழந்தைங்களுக்கு வந்து நல்லா விளாடலாம். அந்த இடம் வந்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு பார்ப்போம். மயில் பார்த்தீங்களா, ஒரிஜினலாக இருக்க மாதிரியே இருக்கு, எவ்வளோ அழகாக இருக்கு. நல்லா ஆர்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அந்த பலாப்பழ மரத்தில் பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் ரோடு, பறிக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துச்சுன்னு வெட்டி போட்டிருப்பாங்க போல். இந்த சைடு ஏதோ ஆர்ட் இருக்குது, நம்ம போக வேண்டாம், பதற்குள்ளே போக வேண்டாம். இதான் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. எல்லாம் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. வா போ, இங்கெல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்க விளையாடுறது பார்க்குற மாதிரி. சிங்கம், புலி, குரங்கு. இன்றைக்கி ரொம்ப வீடியோவில் எந்த போயிட்டுருக்கனால உங்களுக்கு போர் அடிச்சிடும், அதனால் நான் பார்ட் டூ வந்துட்டு அப்லோட் பண்ண போகிறேன். நாங்கள் கொடுத்து போன 10 ரூபாய்க்கு வர்த்தா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.